செய்திகள் தொடர்கின்றன. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பால் பவுடரில் அணுக்கதிர்வீச்சு பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து 400,000 பால் பவுடர் டின்களின் விற்பனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜப்பானில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பூகம்பம் மற்றும் சுனாமி தாக்கியதில் புகிஷிமா அணுகுளை பெருமளவு பாதிக்கப்பட்டு அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டது. இதையடுத்து அணுகுளை மூடப்பட்டது. இந்நிலையில் ஒரு பிரபல நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரித்து விற்பனை செய்த பால் பவுடரில் அணுக்கதிர்வீச்சு பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் ஜப்பானில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. பால் பவுடரை தயாரித்த நிறுவனம் 400,000 பால் பவுடர் டின்களின் விற்பனையை ரத்து செய்துள்ள போதிலும் இந்த பால் பவுடரை பல குழந்தைகள் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. அமெரிக்காவில் கடன் கட்ட முடியாததால் வங்கியில் சீல் வைக்கப்பட்ட வீடு ஒன்றை வால் ஸ்ட்ரீட் இயக்கத்தினர் முற்றுகையிட்டு அதை மீட்டுவிட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதால் வங்கி கடனை செலுத்த இயலாதவர்களிடம் இருந்து அமெரிக்க வங்கிகள் பல லட்சக்கணக்கான வீடுகளை ஜப்தி செய்து வைத்துள்ளன. இவ்வாறு அமெரிக்காவில் வங்கிகளால் சீல் வைக்கப்பட்டு யாரும் வசிக்காமல் ஏராளமான வீடுகள் பூட்டி கிடக்கின்றன. நியூயார்க் நகரில் இவ்வாறு மூடி கிடந்த வீடு ஒன்றை வால் ஸ்ட்ரீட் இயக்கத்தினர் 500 மேற்பட்டோர் திரண்டு சென்று வீட்டை ஆக்கிரமித்து கடன் கட்ட முடியாமல் தவித்த வீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். போராட்டத்தினர் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து ஒப்படைத்த சம்பவம் வீட்டு உரிமையாளரை மகிழ்ச்சி பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. துறைமுகங்களுக்கு இடையிலான அகில இந்திய கைப்பந்து மற்றும் கடற்கரை கைப்பந்து போட்டிகள் தூத்துக்குடியில் தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெரிய துறைமுகங்களின் சார்பில் வருடந்தோறும் கடற்கரை கைப்பந்து போட்டி மற்றும் கைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் தொடங்கியுள்ள இந்த போட்டியில் சென்னை, கொல்கத்தா, மும்பை, விசாகப்பட்டினம், கொச்சி உள்ளிட்ட 8 துறைமுகங்களின் அணியினர் கலந்து கொண்டனர். வருகிற 9 வரை நடைபெறும் இந்த பந்தயத்தில் 32 போட்டிகள் நடைபெறவுள்ளன. தடகள போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3031 34 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.